Hi friends, welcome to my channel. Yangitta comments la nariya per keta vishayame fielding and catching drills edavad irundha podunga bro appdin solli dhaan. So in the video la neenga adha patti dhaan paaka poringa. In the video la rendu superbana fielding and catching drills irukku, adu enna enna abindratha dhaan paaka porom. So vaanga without further wait video ku la poi paakalam. ஃபஸ்ட்டு ட்ரில்லுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பின்னாடி திரும்பி நின்றுக்கணும். எஸ் அப்படின்ற ஒரு கால் கொடுப்பாங்க. அந்த கால் சொல் கொடுத்துட்டதுக்கப்புறம் திரும்பி நீங்கள் ஃபாஸ்ட்டாக ரியாக்ட் பண்ணி பாலை வந்து பிடிக்க ஆரம்பிக்கணும். இதில் வந்து சேலஞ்சிங்காக நீங்கள் வந்து போடுங்க, மேலே போடுங்க, கீழே போடுங்க, சைடில் போடுங்க. ஸோ இப்படியே மாற்றி மாற்றி போட்டுகிட்டே இருக்கும்போது அவங்களுடைய ஆன்டிசிபேஷன் ப்ளஸ் அவங்க வந்து ஃபாஸ்ட்டாக ரியாக்ட் பண்ணுறதுக்கு உண்டான ப்ராக்டிஸும் வந்து அவங்களுக்கு ஆகும். ஃபஸ்ட் இந்த ட்ரில் நான் பண்ணுறேன், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மிதுன் பண்ண போகிறான். மிதுனுக்கு பண்ணும்போது கூட வந்து பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட்டு இப்போ பார்த்திங்கன்னா எவ்வளோ வைடாக போட்டேன், பட் ஆனால் ஆன்டிசிபேட் பண்ணி பிடிச்சிட்டான். ஸோ இதே மாதிரி ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ண என்ன ஆகும்னு பார்த்திங்கன்னா உங்களுடைய ஆன்டிசிபேஷன் ஸ்கில்ஸ் ரொம்ப ரொம்ப சூப்பராக டெவலப் ஆகும். ப்ளஸ் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபீல்டிங் அண்ட் கேச்சிங் பண்ணும்போது இது எல்லாமே வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக ரியாக்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ பாலுடைய பேஸும் கூட மாற்றி மாற்றி போடுங்க. ஒன்று ஸ்பீடாக போடுங்க, ஒன்று ஸ்லோவாக போடுங்க, ஒன்று வைடாக போடுங்க. ஸோ இந்த மாதிரி மாற்றி மாற்றி போட்டுகிட்டே இருக்கணும். ப்ராக்டிஸ் அப்போ நீங்கள் சேலஞ்சிங்காக பண்ணால் தான் நீங்கள் மேட்ச் சுச்சுவேஷனில் அது ஈஸியாக உங்களுக்கு எப்பயுமே விளையாட முடியும். இப்போது ஃபஸ்ட்டு ட்ரில் வந்து பார்த்துருப்பீங்க. ஃபஸ்ட்டு ட்ரில்ல வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தர் பின்னாடி திரும்பி நின்றுக்கணும். எஸ் அப்படின்ற ஒரு கால் கொடுத்துட்டு பாலை வந்து எந்த டைரெக்ஷனில் வேணால் போடணும். ஸோ இது முன்னாடியும் பின்னாடியும் வந்து போட்டுகிட்டே இருக்கும்போது அவங்களுக்கு என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ஆன்டிசிபேஷன் ஸ்கில்ஸு ப்ளஸ் அவங்க வந்து ஈஸியராக பாலை ஃபாஸ்ட்டாக ஜட்ஜ் பண்ணுறதுக்கு உண்டான ஒரு டெக்னிக்குமே வந்து இம்ப்ரூவ் ஆகும். இப்போ அடுத்த ட்ரில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு முழுக்க முழுக்க ஃபீல்டிங் ட்ரில் அப்படின்னு சொல்லலாம். இதுலேயுமே அவங்களுடைய ஆன்டிசிபேஷனை தான் நம்ம வந்து ட்ரிகர் பண்ணி விட போகிறோம். இப்போ வாங்க ரொம்ப ரொம்ப இனோவேட்டிவான அடுத்த ட்ரில்லை பார்த்துருவோம். அடுத்த ட்ரில்லுக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி செவருக்கு முன்னாடி வந்து நின்றுடணும். பின்னாடி இருக்கிறவங்க வந்து பாலை டிஃப்ரெண்ட் டைரெக்ஷன்லேருந்து போடணும். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா காலுக்கு நடுவுலேருந்து பாலை போடணும். ஒரு பால் இதே மாதிரி வந்து ஸ்லோவாக போடலாம், இல்லை ஸ்பீடாக போடலாம். ஒரு பால் நல்லா பவுன்ஸ் ஆகிற மாதிரி போடலாம், ஒரு பால் நல்லா ஸ்கிட் ஆகிற மாதிரி போடலாம். இதில் பார்த்தீங்கன்னா நல்லா வைடராக போட்டேன், பட் நல்லா தடுத்துட்டான். இதே மாதிரி வந்து நீங்கள் ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ணால் என்ன ஆகும்னு வந்து பார்த்திங்கன்னா உங்க ஃபீல்டிங்கில் உங்களுடைய ஆன்டிசிபேஷன் வேறு லெவலாக இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இது எல்லாமே வந்து நீங்கள் வீட்டில் ப்ராக்டிஸ் பண்ணலாம். ஸோ உங்களுக்கு தேவை ஒரு செவரு, ஒரு பால், கூட இன்னொரு பர்சன் இருந்தால் போதும். ரொம்ப சூப்பராக நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணலாம். ஸோ இன்றைக்கி நீங்கள் ரெண்டு சூப்பரான ட்ரில்ஸை வந்து பார்த்துருப்பீங்க. இந்த ட்ரில்ஸ் வந்து ரொம்ப ஈஸியான ட்ரில்ஸ் தான். நீங்கள் வீட்டில் எங்கே வேணாலுமே ப்ராக்டிஸ் பண்ணலாம். ஸோ நீங்களும் இந்த மாதிரி ட்ரில்ஸ் எல்லாமே வீட்டில் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா கண்டிப்பாக கிரிக்கெட்டோடைய டச் எப்பவுமே உங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கும். ஸோ இந்த ட்ரில்ஸ் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணி விடுங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை நான் உங்கள் வரதராஜா சைனிங் ஆஃப். தேங்க்யூ, பாய்.